செலவு வரப்போகுது, நமக்கு தேவையில்லாத செலவு வரப்போகுது. ஏன்னு கேளு, ஒரு நாள் அந்த சிலையை எடுக்கிற செலவு தண்ட செலவு. அதை உடைச்சிருவே, நான் ஏன் உடைக்கிறேன், கொண்டு வந்து கட்டி அந்த அறிவாலய வாசல்ல போடுறேன், எடுத்துக்கிறங்க. அவர் யாரோட வருவார், இவர் யாரோட போவார், இந்த காரை அன்னைக்கு அவர் வச்சிருந்தார், இப்ப யார் வச்சிருக்கிறாருன்னு பேசிட்டு வரல. அந்த கரகாட்டக்காரன் படம் மாதிரி, காலையில ஒரு கூட்டணி, ராத்திரி ஒரு கூட்டணி. என்னை ஒரு ரெண்டு வருஷம் வச்சு செஞ்சாங்க, நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன். கடைசியா தமிழ் தேசியம், பாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம், தேச துரோகம், கராகம், இதை ஆயா என்னங்க ஒன்னும் கண்டுக்கல. ஏறி அடிச்சுக்கிட்டே போனேன். இப்ப அடி வலுவா விழுந்தவன, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான், அது ரெண்டும் நம்ம ஒண்ணுதான், திராவிடம் ஒண்ணுதான், இது இது ஒண்ணுதான், ரெண்டு கண்ணு. ஐயோ, பாலின் சந்தை மதிப்பு 9 லட்சம் கோடி. ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுக்கறவன் இல்லடா நானு. பண விதையை நடுகிறோம், எங்க எங்க நடுற, யார் நடுற தெரியுமில, பதநீர் இனிப்பா இருக்கே சக்கர போட்டியில. உங்களுக்கு சோனியா காந்தி வந்து சின்னத்தம்மக்க பெரியத்தம்மக்க, நீங்கெல்லாம் மோடி அமித்ஷா உங்க அத்தை மயங்க. ஏன்னா நான் ஒரு அனாத பய, நாய் மாட்டுக்கறி தின்னாய், மீன் தின்னாய், தாயின் மாரை அறுத்து சமைச்சு சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று எந்த மகாராஜ். உலகத்துல குவாட்டர் பாட்டில் மேல வீரன்னு படம் போட்டு ஓட்டின நாடு இதாண்டா. யாரும் நடமாட முடியாத ஒரு முட்டு சந்துக்களை கிடந்து கத்திரிக்கடன்னு விட்டுருக்கான். அங்க போட்ட கூட்டத்தை இங்க போட்டான், பயம். அப்ப என்ன சொல்லும், அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும், அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். 2016 4,80,000 வாக்கை பெற்றோம், படுதோல்வி. எந்த கட்சியும் 4,50,000 வாக்கை வாங்கிய கட்சி உயிரோடவே இருந்திருக்காது. ஆனால் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம், தளரவில்லை, தோற்றோம். அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம், தளரவில்லை, தோற்றோம். அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம், தோற்றோம், தளரவில்லை. 4 மாபெரும் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 2, பாராளுமன்ற தேர்தல் 2, 4 தேர்தல்களில் தோற்றோம். பல இடைத்தேர்தல்களில் போட்டியிட்டோம், பின்னடையவே இல்லை, பின்னடையவே இல்லை. ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறானே, நான் மெதுவாக வருவேன் ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன் என்று, ஒருபோதும் நாங்கள் பின்வாங்கவில்லை, தோற்றோம். 24 பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டோம், தோற்றோம். பல உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டோம், ஒரு சில பேர் என் தங்கை போல ஒரு சில பேர் வென்றோம், தோற்றோம். ஆனாலும் 26 தேர்தலிலே மறுபடியும் தனித்து போட்டியிடுகிறோம். இது எந்த எந்த நாட்டு வரலாற்றிலும் இப்படி ஒரு அரசியல் கட்சி இருந்ததில்லை. தனித்து 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 நின்று 1.1, 4.5, பிறகு 7, பிறகு 8.22 விழுக்காடை பெற்று தனித்து ஒரு கட்சி இந்திய அரசியல் அரங்கிலே அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என்ன துணிவில் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தனித்து நிற்கிறார்கள் என்றால், எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் என்றால் சிக்க முடியாத நம்பிக்கை. பேரன்பு கொண்டு ஒரு தலைவனுக்கு தகுதி, தான் பிறந்த மண்ணை, அந்த மண்ணின் மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்க வேண்டும், முழுமையாக நம்ப வேண்டும். நாங்கள் நேசிக்கிறோம், நம்புகிறோம், தனித்து நிற்கிறோம். அவர் யாரோட வருவார், இவர் யாரோட போவார், இந்த காரை அன்னைக்கு அவர் வச்சிருந்தார், இப்ப யார் வச்சிருக்கிறாருன்னு பேசிட்டு வரல. அந்த கரகாட்டக்காரன் படம் மாதிரி, காலையில ஒரு கூட்டணி, ராத்திரி ஒரு கூட்டணி. இந்திய துணைக்கண்டத்திலே மாபெரும் அரசியல் கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 8 கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்தை நம்பிக்கையோடு சந்திக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. உங்களை பேரன்பு கொண்டு நேசிப்பதாலேயே உங்கள் பிள்ளைகள் வணங்குகின்ற சாமியா, வாழுகின்ற பூமியா என்று பேச வந்திருக்கிறோம். எண்ணரும் தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, நாம் வணங்குவதற்கு இந்த பூமியில் எத்தனையோ சாமிகள் உண்டு, ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் உண்டு. பல கோள்கள் உண்டு,
ஆனால் எதிலும் மனிதர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை. இந்திய நாடு எத்தனையோ முறை சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விடுகிறேன், அதை விடுகிறேன், இதை விடுகிறேன் என்று கதை விடுகிறது. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விடு, அங்கே காற்று இருக்கிறா என்பதை பார், அதற்கு முன்பு இங்கே இருக்கிற காற்றை நாசமாக்காமல் பார், அங்கே தண்ணி இருக்கிறதா என்பது தேடுவதை விடு, இருக்கிற தண்ணியை நஞ்சாக்காமல் பார். இதுதான் உங்கள் பிள்ளைகளினுடைய வேண்டுகோள். யாராவது நீங்கள் கேட்டதுண்டா, சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை விட்டா சரி, அங்க மனிதர்கள் வாழ முடியும் சரி, இந்திய நாடு முதல்ல அங்க இஸ்லாமியர குடியேற்றுமா, கிறிஸ்தவர குடியேற்றுமா, இந்துவ குடியேற்றுமா? யார் இதுக்கு பதில் சொல்ல போறது? இந்தியா சந்திர மண்டலத்தை குடியேறி விட்டு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா எல்லாம் வேடிக்கை பெற்றுக்குமா? ஒரு வெட்டி காசு, தெண்ட காசு. விண்வெளியில் சந்திர மண்டலத்துக்கு ஹொங்கின்னு ராக்கெட் போகும், இங்க கக்கு சாலறதுக்கு கீழே எங்கள் சொங்கின்னு தண்ணிக்குள்ள போவான். என்னதுல எதுல வருது? டெவலப்ல வருது, இதெல்லாம் வளர்ச்சியில வருது. கேவலம். அருமை பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற இந்த கருத்துக்களை நீங்கள் ஆழ்ந்து கவனியுங்கள். ஒரே ஒரு பூமி தான் நமக்கு உண்டு. இந்த பூமியை விட்டால் வேற எந்த கோள்களிலும் உயிரினங்கள் ஓய்வதற்கு வாய்ப்பில்லை. நாம் வணங்குகிற சாமியையும் சேர்த்து இந்த பூமி தான் தாங்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்கிற எல்லாம், இங்கே பாங்குழி கெட்ட பள்ளிவாசலின் கட்டடம், நீங்கள் தினமும் ஜெபிக்கிற தேவாலயங்கள், நீங்கள் விழுந்து வணங்குகிற கோயில்கள் கட்டப்பட்ட கட்டடம், தேவாலயங்களுக்குள்ளே இருக்கிற இறைமகன், இறைமகன் இயேசுவின் சிலை, கோயில்களில் இருக்கிற நீங்கள் வணங்குகிற சிலைகள், இவையெல்லாம் உருவாக்கப்பட்ட கற்கள் எது? செதுக்கிய மண், உருவாக்கப்பட்ட மண் தந்தது யாரு? நான் நின்று பேசுகிற மேடை அவள் தந்தது, நீங்கள் பார்க்கிற இந்த திரை அவள் தந்தது, இந்த ஒளிவாங்கி அவள் தந்தது, இந்த விளக்கு அவள் தந்தது, நீங்கள் பயணிக்கிற கார், பஸ், எல்லாம் விண்வெளி, விண்வெளிக்கு பறக்கிற ராக்கெட், அதற்கான மூலப்பொருள் அவள் தந்தது. நீங்கள் மதிக்கிற தங்கம், வெள்ளி, மாணிக்கம், மரகதம், பவளம், எல்லாம் அவள் தந்தது. காற்று அவள் தந்தது, நீர் அவள் தந்தது, உணவு அவள் தந்தது, உயிரே அவள் தந்தது. எல்லாவற்றையும் தந்த அவளுக்கு நீங்கள் தந்தது என்ன? அருமை பெருமக்களே, அறிவார்ந்த தமிழ் சுமக சொந்தங்களே, தமிழ்நாட்டிலே அதிகம் கச்சறிந்த பெருமக்கள் வாழ்கிற மாவட்டம் கன்னியாகுமரி என்கிறார்கள். நீங்கள் உண்மையிலேயே அறிஞர் பெருமக்கள் தான் என்றால், என்னைக்காவது ஒரு நாள் காங்கிரஸ் பிஜேபி இதை பற்றி பேசுமா? பேசியிருக்கா? எளிதில் பச்சை எரிகிற உணர்ச்சி, சாதி மதம், இங்கு சாதி கூட கிடையாது, மதம், மதம் ஒரு அவின் மார்க்ஸ் சொல்கிறான், யானைக்கு மனிதனுக்கு மதம் பிடித்தால் அழிவு மட்டுமே மிஞ்சும். அந்த மன உணர்ச்சியை தூண்டி அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, கல்லு சாராயம் கூட குடித்தால்தான் போதை ஏறும், ஆனால் சாதி மத உணர்ச்சி சொன்னாலே ஏறும். அவினோ, கஞ்சாவோ, கொக்கைனோ எதுவும் நாக்கில் தொட்டு வைத்தால்தான், ஆனால் சாதி மதம் சொன்னாலே எறியும். இந்த போதைப் பொருள்கள் எல்லாம் பயன்படுத்தி ஓய்வெடுத்தால் தெளிவு வந்துவிடும், ஆனால் சாதி மத போதை ஏறினால் செத்தாலும் போகாது. ஏன்? இஸ்லாமியருக்கு தனியாக அடக்கம் செய்கிற இடம், கிறிஸ்தவருக்கு தனியாக அடக்கம் செய்கிற இடம், இந்துக்களுக்கு தனியாக அடக்கம் செய்கிற இடம், இருந்தாலும் உன் மேலே சுமத்தப்பட்ட சாதி மத அடையாளங்கள் அழிவதில்லை. எப்படி இருக்கு பாத்துக்க.
இந்த தலைமுறை தமிழ் தம்பி தங்கையில் கூட தெளிவடையவில்லை என்றால் யாராலும் இந்த மண்ணை, இந்த மக்களை காப்பாற்றுவது வாய்ப்பில்லை. ஒன்னே ஒன்னு உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த மலையை, இந்த மணலை வெட்டி எடுக்கிறார்கள், நாம் எல்லோரும் போய் தேவாலயத்தில் ஜெபிப்போம், அரையங்கலம் மலை வளர்ந்து விடும் என்று உறுதி தர முடியுமா உங்களால்? இந்த மணலை வெட்டி எப்படி ஏத்துகிறார்கள் என்று பாருங்கள். எல்லோரும் போய் கோயிலிலே கிடா வெட்டி பொங்க வச்சு பூஜை செய்வோம், இந்த மணல் உருவாகிவிடும் என்று நீங்கள் உறுதி தர முடியுமா உங்களால்? உங்கள் கண்ணீர், உங்கள் ஜபம், உங்கள் தொழுகை, உங்கள் அழுகை, உங்கள் வழிபாட்டால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை எவன் தந்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று யார் கற்பித்தது? யார் கற்பித்தது? மலை என்று பார்க்கிறீர்கள், அது உங்கள் பூமி தாயின் முளை மார்பு என்று ஏன் பார்க்க தவறுகிறீர்கள்? ஏன் தவறுகிறீர்கள்? உங்கள் தாயின் முளை மார்பில் இருந்து பால் எப்படியோ அப்படி பூமி தாயின் மலை மார்பில் இருந்த அறிவு என்பதை ஏன் அறிய மறந்தீர்கள்? ஏன் உங்கள் உடம்பிலே இரத்த நாளங்கள் போல பூமி தாயின் இரத்த நாளங்கள் நதிகள் ஆறுகள் என்பதை ஏன் அறிய தவறினீர்கள்? எப்படி தாயின் மாரை அறுப்பது போல பூமி தாயின் மாரை அறுக்கிறார்களே, எப்படி கண்டுகொள்ளாமல் உங்களால் போக முடிகிறது? கவலைப்படாமல் எப்படி உங்களால் இருக்க முடிகிறது? எப்படி ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். மலைதானே என்கிறீர்கள், மலை இல்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடும், மலை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, நீர் இல்லை என்றால் வளம் இல்லை, வளம் இல்லை என்றால் நிலம் இல்லை, நிலம் இல்லை என்றால் நீ இல்லை, நான் இல்லை, எதுவும் இல்லை. எப்படி முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து அவர்கள் மகாகவி என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார், என்னரும் தம்பிதைங்கள் படிங்கள், ஒரு கவிதை நூல். அதிலே சொல்லுகிறார், என் பூமி தாயே லட்சோப லட்சம் உயிர்களை, லட்சோப லட்சம் உயிர்களை இன்று தந்த இறை மாதாவே, என்ன நிலைக்கு வச்சிருக்க, லட்சோப லட்சம் உன்னை பெற்றவள், உன்னை பெற்றவள் தாய், உன்னை மட்டும் பெற்றவள், உலக உயிர்களின் தாய் பூமி என்பதை ஏன் மறந்தாய்? ஏன் மறந்தாய்? போத்தலிலே தண்ணி எடுத்து படக்கென்று குடிக்கிறிய தந்தவள் யார்? அவள். பசிக்கு உணவெடுத்து உண்கிறிய தந்தவள் யார்? இவள். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்லுகிறார், என் அன்பு தம்பிதங்கைகளே, உன்னை பெற்றவள் கூட நீ இறந்து விட்டால் பிணம் என்று தள்ளிவிடுவாள். உன்னை பெற்றவள் 10 மாதம் இந்த வயிற்றிலே சுமந்த தாய் நீ இறந்தால் பிணம் என்று தள்ளிவிடுவாள். ஆனால் ஊரும் உறவும் கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளைகளும் பெற்றெடுத்த தாய் தந்தையரும் நிராகரித்த பிணத்தை தன் வயிற்றுக்குள் மறுபடியும் தாங்கிக் கொள்வதன் இந்த பூமி தாய்தான். யாரு பெருசுன்னு பாத்துக்க, கவி ஐயா வைரமுத்து அவர்கள் சொல்கிறார்கள், என் தம்பி தங்கைகளே, தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைப்பதனாலேயே மதிப்பதில்லை இந்த மனிதர்கள், இந்த மண்ணை மதிப்பதில்லை. ஏன்? தண்ணீரும் தாய்ப்பாலும் மலிவாக கிடைக்கிறது, அருமை தெரியவில்லை, அதனால் இந்த மனிதர்கள் மண்ணை மதிப்பதில்லை. காலுக்கு கீழே கிடப்பதனாலேயே, உன் காலுக்கு கீழே மிதிபடுவதனாலேயே நீ மதிப்பதில்லை, மலிவாக எண்ணுகிறாய், அதை எப்போது கைவிடுவாய்?
எப்போது கைவிடுவாய் நீ? என்னென்ன பண்ணி வச்சிருக்கோம்னு பாரு, இந்த பூமியை என்னென்ன பண்ணி வச்சிருக்கோம்னு பாரு. எத்தனை பெரிய பேரறிஞர்கள் கற்பித்தான். புத்தன் சொல்லுகிறான், பூமிக்கு நீ ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. பூவிலே வந்து தன் உணவு தேவைக்கு எப்படி போய் பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் தேனை உண்டு விட்டு வெளியேறுமோ அப்படி இந்த பூமியை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது புத்தன். இறைதூதர் நபிகள் நாயகம் அவர்கள், இந்த பூமிக்கு நீ ஒரு வழிபோக்கன், அவ்வளவுதான். வந்தாய், இருந்தாய், போனாய் என்று இருக்கணும். இது என்னது, இது என்னாடு, இது ஒண்ணுது, இந்த சேட்டை எல்லாம் வச்சுக்கிட்டது. அவர் சொல்றது என்ன சொல்றார், நீ ஒரு வழிபோக்கன், அவ்வளவுதான், அப்படி போயிடணும். இந்த பூமி உங்களுடையதா, என்னுடையதா, என் அப்பாவுடையதா, என் அம்மாவுடையதா? இல்லை, வழிவழியே வழிவழியே வருகிற நம் சந்ததியுடையது, நம் தலைமுறை தலைமுறையாக வருகிற நம் பிள்ளைகளுடையது. இது மனிதனுக்கு மட்டுமானதா? இந்த பூமி உலக உயிர்களின் உடைமை. அவன் பூச்சிக்கு மருந்தடிக்கிறான், கொல்ல பூச்சிக்கொல்லியே, எத்தனை பூச்சி செத்து விழுகுது பார். இந்த முட்டால், இந்த அறிவு கட்டவனுக்கு தெரியாது, இந்த பூச்சி செத்தால் அது பூக்கும் காய்க்காது என்று. இந்த உயிரியல் உண்மையை தெரியாத நீ இருந்தால் என்ன, செத்தால் என்ன? ஏன் கொல்ற பூச்சியை, ஏன் கொல்ற, ஏன் கொல்ற பூச்சிக்கொல்லி? பூச்சி தானே கொள்ளும், நீ எடுத்து குடி, உயிரோட இருப்பியா? செத்து போயிருப்பா. அப்ப அது பூச்சிக்கொல்லி அல்ல, உயிர் கொல்லி. இந்த பூச்சியை கொண்ட செத்து விழுந்துருச்சு, எப்படா அது காய்க்கும்? மகரந்த சேர்க்கையை செய்வதற்கு இருக்கிற ஒரே உயிரினம் பூச்சி, வண்டு, வண்ணத்து பூச்சி. இதுதான் தேனீக்கள் என்ற இனம் அழிந்து விட்டால் நாலாண்டுகளுக்குள்ள மானுடன் இனம் இருக்காது என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற அறிவியல் பேராசன் சொல்றான், பேரறிஞன் சொல்றான், பெரும் விஞ்ஞானி சொல்றான். இந்த செத்து கிடைக்க இந்த பூச்சி, அது போய் இந்த பூவுல தேனை உண்டு, அந்த பூவுல போய் தேனை உண்டு, அந்த பூவுல தேனை உண்டு, இங்கே மகரந்தத்தை ஒட்டி இறக்கைகளையும் மூக்களையும் அங்கே கொண்டு அது அதை கடத்தி அங்கிருந்த அந்த பூ கடத்தினால்தான் அந்த பூ காய்க்கும். கரு கொண்டு, சூழ் கொண்டு, கரு கொண்டு காய்க்கும். இந்த பூச்சியை கொண்டு போட்டு போயிட்டான். இப்ப என்ன தெரியுமா நடக்குது உலக நாடுகள்ல, தோட்டங்களில் ஆட்களை வேலைக்கு வைத்து இந்த பூவையும் இந்த பூவையும் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படி உலக அறிஞர்களை எங்கேயாவது பார்த்ததுண்டா, பூச்சிகளை கொண்டு விட்டு இந்த மாதிரி அறிவார்ந்த கூட்டத்தை எங்கேயாவது நீங்க பார்த்ததுண்டா? சூரியன் தந்தை, கடல் தாய், இருவரும் இணைவில் இயற்கையின் புணர்ச்சியில் நீராவியாகி மேல போகுது. நீராவி போய் குளிர்ந்து மேகமாயி தூய குடிநீரை கொட்டுகிறது ஒவ்வொரு வீட்டு வாசலிலும். பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்க பிடிச்சுக்க குடிச்சுக்க. இந்த முட்டாள்களுக்கு பிறந்த முட்டாள்கள்ட்ட நாட்டை கொடுத்து நேர அவன் கடல்ல விட்டுறான், சேமிக்காம. அங்க போய் சேர்ந்த பிறகு 50,000 கோடிக்கு நாங்கள் கடல் நீரை சுத்திகரிச்சு மக்களுக்கு குடிநீராக குடிக்க கொடுக்கிறோம். உலகத்தில் எவனாவது மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவன் செய்வான் அந்த வேலையை? 50,000 கோடிக்கு நாடெங்கும் நீர்த்தேக்கங்களை உருவாக்கி அந்த நீரை சேமித்து வைத்தால் கடல் நீரை ஏண்டா குடிநீராக்கணும்? கூடங்குளத்தில் பிரச்சனையா இருக்கா? என்னால முடியும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன நீர்த்தேக்கத்தை உருவாக்க முடியாதா? என்னால முடியும், உங்க வாக்கை எனக்கு போட முடியுமா? முடியாதுங்கிறது முட்டாள்களின் அகராதி. முடியும் என்றால் எல்லாம் முடியும், எங்களால் முடியும். நீங்க 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 இங்க வருங்க, முதல்ல இந்த தேர்தல எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நான் அதிகாரத்துக்கு வந்த பிறகு இதை செய்யலைன்னா என்ன கேளுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம முன்னோர்கள் கடல் நீரை சுத்திகரிச்சு தான் குடிநீர் ஆக்கி தந்துகிட்டு இருந்தாங்களா? இல்ல, நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கு தண்ணீருக்கும்
அமெரிக்காவுக்கு காசு கொடுக்கிறார். ஏன்னா அந்த குடிநீரை, இந்த நீரை சுத்திகரிக்கிற ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் என்ற அந்த முறை இருக்குல்ல, அந்த நுட்பம் அது அவனோடது. அவன்கிட்ட தான் அந்த காப்பிரைட் இன்னும் இருக்கு, அவன்கிட்ட தான் அந்த உரிமம் இருக்கு. இது எவன் சுத்திகரிச்சாலும் அந்த காசு அவனுக்கு போகணும். அதனால இவன் நீர்த்தக்கங்களை உருவாக்க மாட்டான். இங்க பாக்குற இந்த உட்கார்ந்துருக்கான் பாரு, இவன் யாரு, கையில இது என்ன, மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுத்த அந்த கழிவு. அவன் நாடு எந்த நாடு இது, நைஜீரியா. யாருவன், அந்த ஊர் சீமா. அவன் என்ன சொல்றான் தெரியுமா, பாரு இப்ப கத்துவான் பாரு, இந்த பாரு இது என்னன்னு பாரு, மீத்தேன் ஈத்தேன் எடுத்த நிலத்துல ஓடுற கழிவு. இந்த பாரு கையை கட்டுவான் பாரு, இப்ப பாத்துக்கிட்டே இரு, அவனை பாரு நல்லா பாரு, கையில பாரு பாத்தியா, இப்ப பாரு, இப்ப பாரு அவன் என்ன பண்ணுவான் பாரு, எப்படி ஓடுது பாரு, அங்கங்க நீர் அதுல நெருப்பு எரியுது பாரு, நெருப்பு கொந்தளிச்சு எரியுது பாரு, தண்ணிக்குள்ள எரியுது பாரு. இப்ப பார்த்தே வருவான் பாரு, கையேந்து எப்படி நிக்கிறான், நான் நிக்கிற மாதிரி நிக்கிறான் பாரு. அவன் என்ன சொல்றான், அவன் அவன் என்ன சொல்றான், கென்சரோ விவா, இந்த நைஜீரிய போராளி பேசுவதை இந்த நிலத்தில் உன் மகன் சொல்றான் பாரு. என்ன சொல்றான், என்னரும் மக்களே வாருங்கள், நம் தாய் நிலத்தை போராடி பாதுகாப்போம், ஏனென்றால் நாம் இறந்து போவோம், தப்பி செல்லவும் வேறு இடம் இல்லைங்கிறான். அதான் அவன் பேசுனது. அதேதான் உங்களுக்கு நான் சொல்றேன், நான் ரொம்ப நாளா சொல்றேன், அது உங்களுக்கு காதுல விழல. உங்களுக்கு சோனியா காந்தி வந்து சின்னத்தம்மக்க பெரியத்தம்மக்க, நீங்கெல்லாம் மோடி அமித்ஷா உங்க அத்தை மயங்க. ஏன்னா நான் ஒரு அநாத பய, எனக்கு யாரும் கிடையாது, புரியுதா, அவங்க சொன்னாதான் உங்களுக்கு. நீ நீ ஒன்னு கேளு, இந்த கன்னியாகுமரியில மலையை வெட்டிக்கிட்டு போறது பிஜேபியின் நிலைப்பாடு என்ன, காங்கிரசின் நிலைப்பாடு என்ன, திமுக அதிமுகவின் கருத்து என்ன, இத்தனை பேர் இருக்கிய, இவ்வளவு படிச்சிருக்கியே, தினம்பு இவ்வளவு தேவாலயங்கள், இவ்வளவு பள்ளிவாசல்கள், இவ்வளவு கோயில்கள் இருக்குதே, அறிவார்ந்த பெருமக்கள் என் இனச்சொந்தங்கள், நீங்க யோசிச்சுப்பாரு, மேற்கு தொடர்ச்சி மலை எங்கு தொடங்குது, கேரளால. அங்கிருந்தா நமக்கு இப்படி மலை வருது. விழிங்கன் துறைமுகம் யாருக்கு, யாருக்கு, கேரளாக்கு. கட்டவே எந்த யோக்கியப்பய, அதானி அதானி. கேரளாவில் மலை இருக்கா, இருக்கு. துறைமுகம் யாருக்கு, அவனுக்கு. ஏன் அந்த மலையை வெட்டி கட்டல, இதான கேள்வி, இதான கேள்வி, ஏன் வெட்டல, வெட்டல ஏன், அவன் சொல்ல பயந்தான். நான் சொல்றேன், துணிஞ்சு சொல்றேன், அங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன், அங்க தலைவனா இருக்கான், இங்க இல்ல. நான் சொன்னதான் அவன் சொன்னான், அவனை வழக்கு போட்டு உள்ள, ஏன்னா என்னை அச்சப்படுத்துறான், உன் தம்பியை தொட்டுட்டேன், அடுத்து நீ தான் தொடு. அவனுக்கு தெரியுதா, மானம் மலையாளி அந்த நிலத்தாள்றான்டா, அவன் மலை எனக்கு வேணுங்கிறான், ஏன், என் தாயின் முளை என்று அவனுக்கு தெரியுதுரா. மாறல பால் குடிக்கலாம், அது இயற்கை, ஆனால் மாறை அறுத்து ரத்தம் கொடுப்பது கொடுமை, அதுக்கு அவன் தயாரா இல்ல. அவனுக்கு வசதி வேணும், வளம் எல்லாம் வேணும், ஆனால் மலையை தொடவிட மாட்டான். உனக்கு தெரியுமா, பேரியாற்று முல்லை பேரியாற்று அன்னைக்கு கீழே பேபி அணைன்னு ஒண்ணு இருக்குது, அதை தூர்வாரி ஆழப்படுத்திக்கிட்டு அதிக நீரை தேக்கி வைக்கலாம். அதுக்கு இடையூறா பல மரங்கள் இருக்கு, மொத்தம் எத்தனை, 15-20 மரங்கள் தான் இருக்கு, சரி அதிகபட்சம் 30 மரங்கள்னு வச்சுக்க. இந்த மரத்தை வெட்டி விட்டு இந்த இந்த அணையை ஆழப்படுத்திக் கொள்கிறோம், அதற்கு அனுமதி தாருங்கள் என்று கேரள அரசிடத்திலே தமிழ்நாடு அரசு முறையிடுது. எத்தனை ஆண்டுகளான்னு நினைக்கிறேன், 40 ஆண்டுகளா, அனுமதி தரவில்லை. என் அன்பு தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, மரத்தை வெட்டக்கூடாது குற்றம்தான், ஆனால் மரத்தை வெட்டினால் மறுபடி நட்டு வளர்த்து விடலாம், நட்டு வளர்த்து விடுகிற மரத்தையே வெட்ட அனுமதி தராத கேரள அரசு வெட்டினால் வளர்க்க முடியாத, உருவாக்க முடியாத என் மலையை எப்படி வெட்ட இந்த அரசு அனுமதித்தது, இதுதான் கேள்வி.
இவர்களுக்கு எப்படி நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள்? அதுதான் உங்கள் மகன் உங்களிடத்தில் எழுப்புகிற கேள்வி. எப்படி வாக்கு போட்ட? எப்படி வாக்கு செலுத்தின நீ? எப்படி செலுத்தின நீ? உன்னை பற்றி கவலைப்படாத ஒருவனுக்கு நீ எப்படி நீ அதிகாரத்தை கொடுத்த? உன் வீட்டு இளவுக்கு வராதவன், உன் வாழ்க்கை பற்றி கவலைப்படாத ஒருவனுக்கு நீ எப்படி வாக்கு கொடுத்த? வாக்கை செலுத்தி வலிமையை கொடுத்த. எப்படி கொடுத்த? நீங்கள் செய்கிற பாவங்களிலே பெரும்பாவம் அல்லாவும் சரி, இறைமகன் இயேசுவும் சரி, எவருமே மன்னிக்காத பாவம் அநீதியை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தவறு என்று தெரிந்தும் நீங்கள் தொடர்கிறீர்கள். அநீதி கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவரே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் சொன்னதை ஏன் மறந்தீர்கள்? அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்ற இறைமகன் இயேசுவின் கூற்றை ஏன் மறந்தீர்கள்? ஏன் மறந்தீர்கள்? உன் இனம் சாராத ஒருவன் இடத்திலே உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதே என்று சொன்னவர் இயேசு மகன் இல்லையா? இறைமகன் இல்லையா? ஏன் ஒப்படைத்தீர்கள்? இந்த மலை அறுபடுவதை பதறுகிற நான் ராமநாதபுரத்தில் கடல் இருக்கிறது, மலை இல்லையே? எனக்கு மலை இல்லை, இந்த மலை இல்லை, அதனால் நான் மலை பரவலை வறண்டு கிடக்கிறேன். பார், உன் பூமி தாயை பார், உன் தாயின் மார்பை பார். இது காசா? ஆட்டுக்கறி தின்னாய், மாட்டுக்கறி தின்னாய், மீன் தின்னாய், தாயின் மாரை அறுத்து சமைச்சு சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று எந்த மகாராஜா சிந்திப்பான்? தாயின் மாரை காசாக பார்க்கிற எண்ணம் எவனுக்கு வரும்? வந்திருக்கு வரும். அவனுக்கு தெரியாதரா நாம் என்ன செய்யறோம்னு? தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த வெட்டி உடைக்கிறான்ல, இந்த மணலா பாக்குறான்ல, அவனுக்கும் சேர்த்துத்தான் நாம் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளும். எங்களுக்கு கூட்டம் அந்த இடத்துல நடக்க விடாமல் தடுத்தார்களே, அவர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த மகன் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன் தம்பி தங்கிகள் கத்திக்கொண்டு. அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு வருகிற சந்ததியினருக்கும் சேர்த்து கத்திக்கொண்டிருக்கும். இங்க பார், உன் மலை எங்கே போய் கொண்டிருக்கு பார். உன் மலை உனக்கு காசா? உன் மணல் உனக்கு காசா? இது ஒரு வளர்ச்சியா? அங்கே பார், பலாயிரக்கணக்கில் உன் பார் எத்தனை லாரிகளில் இந்த மணல் ஏற்றிக்கொள்ள போகிறது. இந்த மணலை உன்னால் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியுமா? மணல் எப்படி உருவாகுது என்ற வரலாறாவது உனக்கு தெரியுமா? அந்த உண்மை, அந்த உயிரியல் உண்மை, அந்த அறிவியல் உண்மையாவது நீ அறிவாயா? அறிவாயா? ஏரியை நீ வெட்டினாய், குளத்தை நீ வெட்டினாய், கிணறை நீ வெட்டினாய், ஆறை நீயா உருவாக்கினாய்? ஆறை உருவாக்கியது அறிவை, அறிவை உருவாக்கியது மலை, பூமி தாயின் மலை, பூமி தாயின் மார்பு. அதை ஏன் மறந்தாய்? அந்த அருவி கொட்டும் போது சிறுபெரு கற்களை உருட்டி வந்து நொறுக்கி மணலாக ஆரங்கும் படிய வைத்தது. அற எங்களம் மணல் உருவாக 100 ஆண்டுகளாகும் என்றால் 100 அடி 60 அடி 70 அடிக்கு இரும்பு கை கொண்டு அள்ளிக்கொண்டு செல்கிறானே, அந்த மணலை எத்தனை காலம் எடுத்து நீ உருவாக்குவாய்? பார், ஒவ்வொன்னா பார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அணு உலை எல்லாம் நச்சு ஆலைகள். இவன் பேசுவான், அணு உலை இல்லாமல் மின் உற்பத்தி எப்படி செய்வாய்? எந்த பயலாது என் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கியாடா? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இதான் என் கேள்வி. மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? பதில் உண்டா? இல்லை. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி அது தீர்ந்து விடுகிற வளம். அணு உலை பேராபத்தான ஒன்று, உலகிலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது. இது நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகளே சொல்கிறார்கள். அணுகுண்டு மேலே அவர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். அதுவும் அணு விஞ்ஞானிகள் சொன்னதுதான். அப்ப அணு உலை ஏன்? அணு உலையாலதான் மின்சாரம் தயாரிக்க முடியும் நிலை இருக்கா?
அனல் மின்சாரம் அதனால தான் இருக்க முடியும். இல்ல, நிலக்கரி, நிலக்கரி தீர்ந்து விடும். அங்க பாரு அனல் மின்சாரம் ஒண்ணு இருக்குது எண்ணூர்ல, உலர் சாம்பலை பார், அதுல இருந்து வெளியாகிற உலர் சாம்பலை. நீ ஒரு தடவை சும்மா வாவேன் எண்ணூருக்கு, அந்த சாம்பல் அப்படியே நிலமெங்கும் பறக்கும். நீ எந்த துணி போட்டாலும் சாம்பல் வண்ணத்துக்கு வரும். என்னுடைய மகிழ் வந்து கருப்பா இருக்கல, போயிட்டு திரும்ப வந்தா சாம்பலா இருக்கும். நீ சாப்பிட முடியாத சாம்பலை தான் சாப்பிடணும். ஏன்னா தட்டில் சாப்பாடை வச்சுன்னா சாம்பல் வரும், அதை பற்றி கவலை கிடையாது. என் குரலற்ற என் மக்கள், அரசியல் அதிகாரமற்ற என் மக்கள், இந்த நச்சு ஆலைகள் எல்லாம் எங்கே அதிகமாக நிறுவப்படுகிறது? எங்க அரசியல் அதிகாரமற்ற குரலற்ற எளிய மக்கள், குறிப்பாக பரதவ மக்கள், மீனவ மக்கள் வாழ்கிறார்களோ அங்குதான். கன்னியாகுமரி, எண்ணூர், கடலூர், இந்த பகுதியிலேதான் அதிகமாக இந்த நச்சு ஆலைகள். பார், இதெல்லாம் பார், பார்த்த பிறகு நீ எனக்கு போட்டா போடு, போலன்னா போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க பாரு, இந்த பாரு, இந்த குரங்கு தண்ணி கழுகிறத பாரு, பசுமாடு பாரு, குழாயை அடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கு பாரு, இங்க பாரு, அந்த பாம்பு கொத்தும் விஷம் உள்ளதுங்கிறான், அவன் கையில போத்தலை திறந்து வச்சு போய் குடிக்குது. அங்க பாரு சிங்கம்ங்கிற, அது பிளாஸ்டிக்ல தண்ணீர் கான கடிச்சு கிடக்குது. பாத்துக்க, இந்த பாவம் உன்னை சும்மா விடுங்கிறாடா, விடுங்கிறியா நீ? நான் ஒன்னு கேக்குறேன், இந்த மரம் இருக்கு, இந்த செடி இருக்கு, 400 அடிக்கு கீழே போய் போர் போட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து ஆள் உழாய் போட்டு, இந்த மரம் 400 அடிக்கு வேற விடுமா? இனி அதை பத்தி யோசிக்க மாட்டேற, நீ வாழ்ந்தா போதும், எல்லாத்தையும் அழிச்சிடலாம். இங்க பாரு, இந்த மீனை பாரு, ஒரு தடவை இந்த மீனை பாரு, இத்தனை லட்சக்கணக்கான மீன்கள் ஏன் செத்து சென்னைக்கு தியாகராயன் இந்த பெசன் நகர்ல கரை ஒதுங்கிச்சு? இது ஏன்னு மட்டும் சொல்லு, இது ஏன்னு மட்டும் சொல்லு. ஏன் கழிவு, அணு கழிவு, எதனால பாரு, 100 விழுக்காடு நஞ்சாகி போன நீர்ல இருந்த மீன்கள் செத்து கரை ஒதுங்கிருச்சு. இன்னும் பாதிக்கு மேல 50 விழுக்காடு 60 விழுக்காடு நஞ்சான மீன்கள் உள்ள உழவிக்கிட்டு இருக்கு, அதை எடுத்து நாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், செத்து கரை ஒதுங்கிருச்சு. பாத்துக்க, 100 விழுக்காடு விஷமான மீன்கள் வெளியேறிச்சு, 50-60 விழுக்காடு விஷமான மீன் நீஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்னு பாரு, இப்ப பாரு, அடுத்து பாரு, 90 டால்பின் மீன்கள் கரை செத்து கரை ஒதுங்குது. இங்கதான் டால்பின் மீன் ஏன் 90 மீன் செத்து கரை ஒதுங்குச்சு? உன்னுடைய அணுக்கழிவு தான். இந்த பார், நீ என்ன வேலை, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கேன் பார், இங்க பார் எப்படி இருக்கு, இது ஏன் செத்தது? கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, காவிரியில தண்ணி வரும் பாரு, காவிரியில உனக்கு தண்ணி எப்படி, தண்ணி வருதா நுர வருதா பாரு. நீ நான் சொன்ன நீ நம்ப மாட்டாயின்னு தான் அது படமா எடுத்து எடுத்து போட்டு காட்டுறேன். எனவே ஒரு பைத்தியக்காரப்ப ஏதாவது பேச்சிருப்பாங்க, இவன் ஏதாவது சொல்லுவாங்க அப்படிமா. இந்த பாரு, இது என்ன, இது வேற ஊர்ல பா, திருப்பூர் தான். திருப்பூர்ல என்ன சாக்கடை கழிவு ஓடுது, உள்ள என்ன ஓடுது பாரு, பிளாஸ்டிக் போத்தலும் பிளாஸ்டிக் இதுவும் ஓடுது. நீர் எங்க ஓடுது, எங்க ஓடுது? இந்த பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் என்ன, அது பிளாஸ்டிக்னா எப்படி நினைக்கிற, இந்த பிளாஸ்டிக், இந்த கழிவு, இந்த பிளாஸ்டிக் ஒரு நெகிழித்தால் ஒரு பிளாஸ்டிக் மக்கி மண்ணோடு மண்ணாக போக 5000 ஆண்டு ஆகுங்கிறான். நீ பார்க்க போறியா இல்ல நான் பார்க்க போறேன்னா, தீ வச்சு கொளுத்தீன்னு வச்சுக்க, காற்று புறா விஷமாய் போகும், சுவாச்சியில வச்சுக்க, நுரையீரல் தொற்று புற்று சாக வண்டிதான். இதை பத்தி எவனாவது கவலைப்படுவானா? உன் மகனை தவிர, உன் உடன் பிறந்த உன்னை, உன் ரத்த சொந்தம் என்னை தவிர எவனாவது இதை பத்தி அக்கறைப்படுவான்? பாரு, காவிரியில தண்ணி திறக்கிறான் பாரு, நல்லா பாரு, ஓசூர் கிருஷ்ணகிரி வழியே வருது, இந்த மாதிரி தண்ணி வருது பாரு, எப்படி வருது பாரு தண்ணி பாரு. இத பார்த்துட்டு உனக்கு உறக்கம் வந்துருச்சுன்னா, நான் ஓட்டு கட்டு வரலடா, போடா, நான் வீட்டுக்கு போயிருந்தா பாரு, இது தண்ணியா நுரையடா, சோப்பா, இது சோப்புன்னு நினைக்கிறா? இல்லை, ஆலை கழிவு. எப்படி இந்த நுரை வந்தது சொல்லு, ஆலை கழிவு. கர்நாடகாவில் என்னவென்றான், எல்லா நச்சு ஆலைகளின் கழிவே அப்படியே வச்சிருக்கான். காவிரியில் அவன் திறக்கும் போது திறந்து விட்டுறான்டா, தண்ணியோட வருதுறான். இது சாதாரணமா இருக்குது, நின்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும். இந்த பாரு, இந்த தண்ணி நிலத்துல வாயுது, இது நஞ்சு, விளையுறது என்னவா விளையும், நஞ்சா. இந்த தண்ணிய ஆடு மாடு கொக்கு குருவி நாய் நரி சிங்கம் புலி யானை காடுகள்ல வந்து குடிக்குது, அது என்ன ஆகும்னு யோசிச்சுக்க. இதைத்தான் நாமும் குடிக்கிறோம், என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பார்த்துக்க. இன்னொன்னே உனக்கு சொல்லணும், நான் வாய்கிட்ட சொன்ன நம்ப மாட்டேன், தான் இதெல்லாம் போட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன், நிறைய காட்டுவேன். அதான் என் தம்பி சொல்றான், ஆட்டத்தை நீ எவனும் கட்டுப்படுத்த முடியாது, அதுக்கு மேலேயே நீ
இல்ல நாங்க வந்து திமுக தான் போடுவோம், இல்ல பிஜேபி காங்கிரஸ் தான் போடுவோம், போடு என்னை தூக்கி சுடுகாட்டில் போடு, ஏதாவது ஒண்ணு பண்ணி பாத்துக்க. இருக்கிற சென்னை விமான நிலையத்தில் பறக்க விமானம் கிடையாது. இப்ப எதுக்கு 5000 ஏக்கர்ல இந்த அரிச்சு போய் கட்டுறாம, 5000 ஏக்கர்ல எதற்காக ஏர்போர்ட்? இருக்கிற விமான நிலையத்தில் பறக்க இண்டிகோவை தவிர வண்டி இருக்கா? இருக்கா? நான் அந்த பாரு இப்ப காட்டணும்ல. இப்ப நீங்க ஸ்டாலினா இருக்கீங்களா, உதயநிதி ஸ்டாலினா இருக்கீங்களா? அந்த பாருங்க, ஏதோ அவரால முடிஞ்சது. நான் காட்டேன், இப்ப நீங்க பாக்கல, மறுபடியும் வரும்போது காட்டுறேன். நீங்க இதே பாத்துக்கிட்டு இருங்க, மீன் வரும், பிடிச்சுக்கிறீங்க. இப்ப இப்ப நீங்க பாருங்க, இதைத்தான் நம்ம ஐயா கவி ஐயா வைரமுத்தா என்ன சொல்றாங்க. இந்த நிலம் இருக்குல்ல, இந்த பூமி இருக்குல்ல, தன் காடுகளை காவி கொடுத்து விட்டு, காவு கொடுத்து விட்டு, அழிய கொடுத்து விட்டு ஈனும் திறனை இழந்துருச்சுங்கிறாங்க. அது அழிஞ்சிருச்சுரா, காடுகளை அழிய கொடுத்து விட்டு அழிஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகுது, இந்த தண்ணீர் இருக்குல்ல, கூட்டாண்மை நிறுவனங்கள், தமிழ்ல இங்கிலீஷ்ல கார்பரேட், கூட்டாண்மை நிறுவனங்களினுடைய திரவ பொருளாதாரமா மாறிடுச்சு. தண்ணி போத்தல தூக்கி காட்டு, இது மாதிரி இதுதான் திரவ பொருளாதாரம். இது பாத்துக்க, இது யார் விக்கிறவன், கார்பரேட் முதலாளி. தண்ணீர் கூட்டாண்மை கூட்டு நிறுவனங்களின் திரவ பொருளாதாரமாக மாறிவிட்டது. மனிதன் என்ன பண்றான், மண்ணின் நுரையீரலை அறுக்கிறான், ஈரக்குலையை அறுக்கிறான், இறைப்பையில் கந்தக துகளை நிரப்புகிறான். கந்தக துகள், அந்த நீ காற்றை சுவாசிக்கிறாயா, கந்தக தூசியை, கந்தக துகளை சுவாசிக்கிறாயா? நீ நச்சு ஆலைகள் வெளியிடுகிற புகை, இந்த கார் வெளியிடுகிற புகை, இதையெல்லாம் காற்றில் கலந்து நீ சுவாசிக்கிறாய், காற்றை அல்ல கந்தக துகளை. அது கண்ணெரிச்சல், தோல் நோய், நுரையீரல் தொற்று, புற்று வர காரணம் இவைதான். நீ நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப அவர் என்ன சொல்றாரு, கடலில் நதி கலப்பதற்கு பதிலாக நெகிழி குப்பைகள், பிளாஸ்டிக் குப்பைகள், கழிவுகள் கலக்கிறது. கடலுக்குள்ளே மீனின் எண்ணிக்கையை விட பிளாஸ்டிக்களின் எண்ணிக்கை அதிகம். ஏன் கடலை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கு? உங்களால் காற்று இல்லாமல் 3 நிமிடம் இருக்க முடியும், 1 நிமிடம் இருக்க முடியும். தண்ணீர் இல்லாமல் 1 நிமிடம் இருக்க முடியும். உணவில்லாமல் 10 நாட்கள் கூட இருக்க முடியும். ஆனால் காற்று இல்லாமல் உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? அப்ப காற்று எவ்வளவு முதன்மையானது? காற்று தான் உயிர் என்பதை உணராதவர்கள் அல்ல நீங்கள். அந்த காற்று எங்கிருந்து வருகிறது? மரங்கள். அப்ப எங்கிருந்து வருது? ஆழ்கடலில் இருக்கிற ஆல்கா என்கிற தாவரம், நீலப்பச்சை பாசிகள், அவைதான் ஓசோன் காற்றை மேலே அனுப்புகிறது. அதிகப்படியான ஓசோன் காற்றுகளை அமேசான் காடுகளில் இருந்தும் மூச்சு காற்றுகள், அந்த ஓசோன் காற்றுகள் போகுது. மேலே ஒரு வளிமண்டலம் என்று ஒரு காற்று படலம் இருக்குது. அவன் யாரு? 15 கோடி கிலோமீட்டருக்கு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே. அங்கே இருந்து வருகிற வெப்பம் சில நேரங்களில் எவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். மயங்கி விழுந்து விடுகிறோம், மயங்கி விழுந்து, அவ்வளவு கடுமையான வெப்பம். அந்த வெப்பத்தை தடுத்து அனுப்புவன் யார்? அந்த வளிமண்டலம், காற்று படலம். அந்த காற்று படலத்தை உருவாக்குவன் யார்? இந்த ஓசோன் காற்று. இந்த ஓசோன் காற்றை தருவது யார்? கடலுக்குள்ளே இருக்கிற நீலப்பச்சை பாசிகள், அமேசான் காடுகள். இப்ப இந்த கடல் எல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகளாகி நஞ்சாகிவிட்டால் நீ என்னாவாய் என்று உலக உயிர்கள் எதுவும் வாழ முடியாது என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக சொந்தங்கள், என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். புவி வெப்பமாகிறது, புவி வெப்பமாகிறது என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் வெப்பமாகிறது? ஏன்? பகலிலே சூரிய வெளிச்சம், வெயில் வருகிறது, அந்த வெப்பம் பகல் நேரங்களில் அதிகமாக வெப்பமாக இருக்குது. ஆனா இரவிலே
நீல் அலை அலைக்கதிர்களாக மாறி, நீல் அலைகளை கொண்ட கதிர்வீச்சாக மாறி அது மேலே சென்றது, மேலே சென்று குளிர்ந்து விண்ணோடு கலந்து விடுகிறது. ஆனால் அப்படி நீல அலை கதிர்களாக மாற விடாமல் தடுக்குது யார்? நச்சுக்காற்று. எது? கார்பன் டை ஆக்சைடு என்கிற கரியமில வாயு. இதை நீல் அலை கதிர்களாக மேலே செல்ல விடாமல் தடுக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன? நச்சுக்காற்று. வெறுமனே வீசுகிற கரியமில வாயுவை தன் உணவாக எடுத்துக்கொள்வது தாவரங்களும் மரங்களும். அந்த நச்சுக்காற்றை தன் உணவாக உண்டு மூச்சுக்காற்றை ஆக்சிஜனை வெளிவிடுவது மரங்கள். இயற்கையின் பெரிய கொடை மரங்களும் நச்சுக்காற்றை கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டால் எந்த உயிரினமும் வாழ முடியாது, செத்து போகும். ஆனால் இயற்கையின் அருங்கொடை கரியமில வாயுவை உட்கொண்டு மூச்சுக்காற்றை மரங்களும் தாவரங்களும் வெளியிடுது. இது என்ன சொல்றான் அறிவியல் அறிஞர்கள்? கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்ங்கிறான், பசுங்கூட விளைவுங்கிறான். இந்த குளிர் நாடுகளில் தாவரங்களை வளர்க்க ஒரு கூடாரம் அமைக்கிறான். அது எப்பவும் உள்ள வெப்பமா இருக்கு, வெளியில உள்ள இருக்கிற வெப்பம் வெளியில போற விடாம, வெளியில இருக்கிற வெப்பம் உள்ள வர விடாம அப்படியே வச்சுக்கிறது. அதுல இந்த தாவரங்கள் வெளியிடுகிற கார்பன் டை ஆக்சைடு, அந்த வெளியே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு இந்த இந்த வெப்பத்தை வெளியேற விடாம அப்படியே வச்சு போர்வையால போத்தி மூடுன மாதிரி மூடிடுதுங்கிறான். அதே போலவே பூமியில இந்த கார்பன் டை ஆக்சைடு இந்த வெப்பத்தை வெளியேற விடாமல் மூடிடுது, நச்சுக்காற்று மூடிடுது. அது நீல் அலைக்கதிர்களை கொண்ட அப்படி மேலே ஏறி வெளியில போக விடாம தடுத்துருது. இதனால புவி வெப்பமாயிருதுங்கிறான். இந்த கார்பன் ஆக்சைடு இப்படி செய்ய விடாமல் தடுக்க இருக்கிற ஒரே வழி மரம் வளர்ப்பதுதான். ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை என்றால் எத்தனை லட்சம் கார்கள் ஓடுது, எவ்வளவு மரங்கள் இருக்கு என்பதை நீ எண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். கன்னியாகுமரி பரவாயில்ல, மற்ற மாவட்டங்களை நீங்க பயணிச்சு பார்க்கணுமே, ஒண்ணும் இல்லை. அப்ப புவி வெப்பமாகுது வெப்பமாகுதுன்னு புலம்பி பயனில்லை. அதனால பருவநிலை மாறுது. வெப்பம் மாறும்போது கடல் நீர் உயருது, கடல் நீர் மட்டம் அது இது பண்ணும் போது பருவநிலை, பருவத்துக்கு பெய்யற மழை ஏப்ரல் மே மாதத்தில் மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய பருவங்களில் பெய்ய மாட்டேங்குது, பருவநிலை மாறிடுது. அப்ப என்ன சொல்றான்? புவி வெப்பமாயிருச்சு, பருவநிலை மாறிடுச்சுங்கிறான். மாறிடுச்சா நாம மாத்திட்டமாங்கிறதா நீங்க கேள்வி எழுப்பி பார்க்கணும். அப்ப கடலை அதுக்கு என்ன பிரச்சனை நினைக்க கூடாது. இங்க பாருங்க, இந்த பிளாஸ்டிக் கழிவை தின்னுட்டு எத்தனை எத்தனை பறவைகள் செத்திருக்கு பாருங்க. பறவைகள் செத்தா என்னன்னா, பறவைகள் செத்தால் காடுகள் இல்லை, காடுகள் இல்லை என்றால் மழை இல்லை. மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஆற்றல் காடுகளுக்குத்தான் உண்டு. காடுகளை நாடெங்கிலும் விதைகளை தூவி விதைகளின் தூதுவர்களாக, விதை பரப்பும் தூதுவர்களாக இருந்தவர்கள் பறவைகள் தான். இங்க பாருங்க, மேல எத்தனை மீன், எவ்வளவு பிளாஸ்டிக், மீனின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இப்ப கடலுக்குள்ள என்ன இருக்கு? இந்தியா எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்பு அளவிற்கு கடலுக்குள்ளே பிளாஸ்டிக் கழிவுகள்ங்கிறார். இதுக்கு என்ன செய்யறது? அப்ப ஒவ்வொன்றையும் நாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்ப மூச்சு காற்றை விற்று கார் வாங்கிய கதை என்று ஐயா நக்கீரன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலை எல்லாரும் என் தம்பிகள் படிக்கணும். அதுல அமேசான் காடுகள் அங்கதான் அதிகமாக இந்த ஓசோன் காற்று உருவாகி வருது. அந்த அமேசான் காடு உலகத்தின் பூமியின் நுரையீரல் என்று அந்த அமேசான் காடுகளுக்கு பேர். அந்த காடுகளை 5000 ஏக்கரை அழிக்கிறான். ஏன் அழிக்கிறாய்? தொழிற்சாலை தொடங்குங்கிறான். அதுக்கு என்ன வார்த்தை சொல்றான்? வளர்ச்சிங்கிறான், டெவலப்புங்கிறான். 5000 ஏக்கர் காடுகளை அழிக்கிறான். மக்கள் ஏதோ வளர்ச்சியாம் டெவலப் பண்ணி விட்டான். அதை அழிச்சு தொழிற்சாலை கட்டிய பிறகு மறுபடியும் 5000 ஏக்கரை அழிக்கிறான். இப்ப மக்கள் கேட்கிறான், ஏன் மறுபடி காடு அழிக்கிறேன்னு? இல்ல, நாங்க கறி தயாரிக்க போறோம். கறி கறி எதுக்கு தயாரிக்க? அதுல இருந்து தான் மின்சாரம் தயாரிக்க போறோம். இந்த மின்சாரம் ஏன் தயாரிக்கிற? தொழிற்சாலைக்கு கொடுக்க போறோம். எந்த தொழிற்சாலைக்கு? அந்த தொழிற்சாலைக்கு. சரி, அந்த தொழிற்சாலையில் என்ன தயாரிப்பாய்? எஃகு தயாரிக்கிறோம், எஃகு உலோகம் தயாரிக்கிறோம்.
அதை என்ன செய்வாய்? ஜப்பானுக்கு ஏற்றுமதி செய்வோம். சரி, அது என்ன செய்யும்? அந்த அந்த எஃகு அந்த உலோகப் பொருளை வைத்து அவர்கள் காரை தயாரித்து எங்களுக்கு அனுப்புவார்கள். நாங்கள் அந்த காரை வாங்கி கொண்டு நல்லாக ஓட்டிக்கொண்டு திரிவோம். இதுதான் மூச்சை விற்று கார் வாங்கிய கதை. இதை அறிவார்ந்த என் தமிழ் தம்பி தங்கில் புரிஞ்சுக்கணும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீ மலையை விட்டு அனுமதிச்ச, இப்ப கடைசியா என்ன பண்ணிட்டான்? அணுக்கழிவை எங்க வைக்கலாம்னு தெரியல, இங்க வைக்கலாம்னு. இதுல இந்திய கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? சரி, ஒண்ணு கேட்கிறேன், முத முதல அணு உலை எங்க வந்தது? அணு உலை முதன் முதலாக எந்த மாநிலத்திற்கு வந்தது? கேரளாவிற்கு. கேரளாவுக்கு வந்தது ஏன்? கேரளாவில் நிறுவப்படல. யார் ஆண்டு கொண்டிருக்கிறது தொடர்ச்சியா? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட். கொண்டு வந்த தலைவன் யார்? ராஜீவ் காந்தி. அவர் யார்? காங்கிரஸ். ஏன் கேரளாவில் நிறுவ முடியவில்லை? அந்த மண்ணை ஆளுகிற மகன் சொல்லுகிறான், நான் வெளிச்சத்தை வாழ்வதை, வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முக்கியம். எடுத்துட்டு போனான். அப்ப எங்க வருது? அப்படியே இங்க வருது. எங்க வருது? இடிந்த கரைக்கு வருது. இங்கே அணு உலையை வைத்தே ஆக வேண்டும் என்று சொன்னவர்கள் யார்? அங்க வேண்டாம் என்று சொன்ன காங்கிரஸ், அங்க வேண்டாம் என்று சொன்ன கம்யூனிஸ்ட். எவனாவது மறுக்கிறியா? இங்க கம்யூனிஸ்ட் நிறைய இருப்பிய, நீங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய சொந்தக்காரங்க தானே? விஜய் வசந்த் சித்தப்பா பெரியப்பா மயங்க தானப்பா நீங்கெல்லாம்? சொல்லுப்பா. இந்த அணு உலையை நிறுவ வேண்டும் என்று போராடியவர்கள் யார்? எப்படி அவன் மண்ணுல? சரி, தமிழ்நாட்டுக்குள் எத்தனை தேசிய நெடுஞ்சாலை இருக்கு? கேரளாவில் எத்தனை இருக்கு? அவன் என்ன சொல்றான்? நீ வருவ, மரத்தை வெட்டுவ, ரோட போடுவ, ஒரு கட்டையை குறுக்க போடுவ, காசு வசூலிப்ப, ஈ ரோடு காணும். இங்க அப்படி இல்ல. எவன் செத்தா எனக்கு என்ன, எவன் போனா எனக்கு என்ன? எல்லா மாநிலங்களையும் கல்கடை இருக்க, கர்நாடகாவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திரால இருக்கு, ஏன் இங்க இல்ல? அங்கெல்லாம் கல் மது இல்லையோ? இங்க மட்டும் ஏன் மது? மது ஏன் மது? அந்த நாட்டு முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இல்ல, ஆந்திர நாட்டு முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இல்ல, கர்நாடக நாட்டு முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு சாராய ஃபேக்டரி இருக்கு. அதனால கல்லுக்கடை திறந்து விட்டா என் சொந்தக்காரன் போறான், ஒரு லிட்டர் அரை லிட்டர்ல குடிச்சிட்டு படுத்துருவான், 50 ரூபாயில முடிஞ்சிடும் ஜோலி. 10 ரூபா ஸ்டிக்கர். உலகத்துல குவாட்டர் பாட்டில் மேல வீரன் படம் போட்டு ஓட்டின நாடு இதாண்டா. இங்கே என் தம்பி ஆணழகன் போட்டியில வென்று ஒருத்த வந்திருக்கான் நம்ம ஊர்ல என்றான். அவன்லாம் வீரன் கிடையாது, குவாட்டர் கையில எவன் வச்சிருக்கானோ அவன் தான் வீரன். நீ இந்த 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 கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? கேட்டா வளர்ச்சிமா. இப்ப என்ன ஆயிருது? கார்னட் மண். என் தம்பி ஜஸ்டின் கூட பேசினான், மெதுவா மெதுவா. ஏன் தமிழ்நாட்டு கடற்கரையை மட்டும் குறி வைக்கிற? இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறீல்ல, ஏன் எல்லா காவிரி படுகையில் மீத்தேன் ஈத்தேன் இருப்பது போல கங்கை படுகையில் இருக்குதா இல்லையா? ஏன் எடுக்கல? இந்த கேள்வியதான், ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல? ஆனா கேட்க ஆள் இருக்கு, இங்க நாதி எட்டு இருக்கும். இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுப்பது, இந்த மீத்தேன் ஈத்தேன் எடுக்காம என்ன செய்வாய் சீமான்? இந்த எரிகாற்றுக்கு, இந்த கேஸ் சிலிண்டருக்கு என்ன பண்ணுவ? இந்த மீத்தேன் ஈத்தேனியின் தாயின் ஈர கொலைய இதயத்தை அறுக்காமல் எவ்வளவு எரிகாற்று உனக்கு வேணும்? நான் தர்றேன். உன் மகன் 5 வருஷம் ஆச்சு. ஆடு மாட்டு கழிவு, மக்கியம், இலைதலை கழிவு, மனித கழிவில் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் பயோகேஸ் தயாரிச்சுக்க முடியும். ஒரே ஒரு முறை இந்த மகன் அதிகாரத்தை கொடு. என் பூமி தாயின் ஈரக்கொலை நான் தொட்டேன்னா பாரு, எவ்வளவு உனக்கு கேஸ் சிலிண்டர் வேணும்? நான் தர்றேன், நான் தர்றேன். இந்த நெய்வேலியில என் நிலத்தை அறுத்து 65,000 ஏக்கர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்க, பழுப்பு நிலக்கரியில மின்சாரம், அதை விட்டா உனக்கு வழி இல்லையா? போரின் பேரழிவுக்கு பிறகு கூட அங்கே மக்களை குடியேற்ற முடியும். ஆனால் மீத்தேன் ஈத்தேன் எடுத்த நிலத்தில், நிலக்கரி எடுத்த நிலத்தில், அணு உலை வெடிச்ச நிலத்தில் மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியாது.
அறுபத்தி ஆறு ஏக்கர் முடிஞ்சது. அப்ப மின்சாரத்துக்கு என்ன, காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை, இயற்கைக்கு எந்த இடையூறும் இல்லாது, சூழியலுக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை மின்சாரம், கடல் அலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம் இருக்கிறதே, ஏன் வரல? ஏன் தீர்ந்து விடுகிற இந்த வளங்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுகிறாய்? பேராபத்தை தருகிற இந்த அணு உலை அனல் மின்சாரத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுகிறாய்? ஏன் மாற்றி இருக்கிறதை பிறகு இதற்கு வர மறுக்கிறாய்? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அணு உலை அரசு வைத்துக் கொள்ளும், அனல் மின்சாரத்தை அரசு வைத்துக் கொள்ளும், ஆனால் சூழலுக்கு என்ன கேடும் இல்லாத காற்றாலை மின்சாரத்தையும் சூரிய ஒளி மின்சாரத்தையும் தனியாருக்கு தயாரிக்க கொடுக்கும் என்றால் இவன் யாருக்கானவன்? யாருக்கானவர்கள்? கடைசியா இங்க வந்து கார் நட்டு மண் அள்ளி, நான் அள்ளி கொண்டு போய் அந்த தாதுவை எடுத்துட்டு திருப்பி மண்ணை கொண்டாந்து கொட்டுவேன். ஏன் கொட்டுறாதவன் தலையில கொட்டிக்க? எனக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கு? கதிர்வீச்சு அங்க இருக்கு, அது தெரியுது. இதுவரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நீ அதை தோண்டி பத்தடி பன்னெண்டு அடி பதிமூணு அடிக்கு தோண்டும் போது அந்த கதிர்வீச்சின் தாக்கம் என்ன பண்ண? நீ மண்ணை அள்ளிட்டு போவ, அது பல லட்சம் கோடிகளுக்கு போவோம், அங்க போய் வியாபாரம் பண்ணுவ. சாவையார் நான் பல கிராமங்கள் பலியாகி போவோம். இதை பத்தி பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து, காங்கிரஸ் கட்சியின் கருத்து, திராவிட மாடல் திருவாளர்களின் கருத்து. எங்க இருக்கு திராவிட மாடல்? திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு எங்கேயாவது தெரியும். இதை பேசுறதுக்கு என்னப்பா பண்ண போற? நள்ளிரவுல எனக்கு ஒருத்தன் காணொலி அனுப்புறான். நடு சாலையில ஒரு குளம் இருக்கு, அதுல குளிச்சுக்கிட்டு துணி துவச்சுக்கிட்டு இருக்கான். மறத்தாண்டமா புகழ் பெற்றுச்சு. நீங்க தானப்பா நீரை சேமிக்க சேமிக்க சொன்னீங்க, அதெல்லாம் இந்த இடத்துல சேமிச்சு வச்சிருக்கேன்றான். நீங்க கார் இதெல்லாம் தொடச்சு தண்ணி விட்டு கழுவி சர்வீஸ் பண்ணவே இல்லை, வேணாம் ரோட்ல ஓட்டி போங்க அதுவே சர்வீஸ் பண்ணி விட்டுருங்கிறான் தண்ணிக்குள்ள. மனோ தங்கராஜா அவர் நம்ம அண்ணாச்சி பாவம், பால் வியாபாரம் படுத்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கும் சேர்த்து என் தம்பி சொல்ற மாதிரி அவருக்கும் சேர்த்து இந்த தம்பி தான் போறான். அவரை விடுங்க, அது பரிதாபங்களை போய் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்ப இது எல்லாம் மாற்றுவது எப்படி, எப்படி சரி செய்யறது, நம்ம மண்ணை காப்பாற்றுவது எப்படி? நீங்கள் கோடி கோடியாக பணம் வைத்திருக்கலாம், நீங்க வங்கியிலே பல ஆயிரம் ரூபாயை சேர்த்து வைக்கலாம், பல லட்சங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு போட்டு வைக்கலாம், வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமாங்கிற கேள்வியை நீங்கள் கேட்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் மாளிகை கட்டி வைக்கலாம், விலை உயர்ந்த கார்களை வாங்கி வைக்கலாம், குடிக்க தண்ணி, சுவாசிக்க காற்று, உண்ண விஷமில்லாத சாப்பாடு, சோறு, காய்கறி இருக்கா? இல்லை. அப்ப எதை வைத்து விட்டு போக போகிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு? நோயவா, நச்சு காற்றையா, விஷ தண்ணீரையா, எதை விட்டு விட்டு போகிறீர்கள்? படிக்க கல்வி உண்டா? படித்தால் வேலை உண்டா? வேலை பார்த்தால் சம்பளம் உண்டா? என் தம்பி செந்தில் சொன்ன பாருங்க, பலாயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, பல அரசு மருத்துவமனைகள் மருத்துவர்களை இட்டு நிரப்பல, காலி பணியிடங்கள், காசு இல்லை. ஆனால் அப்பாவுக்கு சமாதி 200 கோடி, அப்பாவுக்கு நூலகம் 500 கோடி மாசம், மாசம் 10,000. அது செலவரட்டும், செலவு வரப்போகுது, நமக்கு தேவையில்லாத செலவு வரப்போகுது. ஏனுகளே ஒரு நாள் அந்த சிலையை எடுக்கிற செலவு தண்ட செலவு, அதை உடைச்சிருவியா? நான் ஏன் உடைக்கிறேன்? கொண்டு வந்து கட்டி அந்த அறிவாலய வாசல்ல போடுறேன், எடுத்துக்கிறங்க, எல்லாம் கும்பிடுக்குறங்க. தம்பி இதெல்லாம் செஞ்சிருவியான்னு உலக வரலாறு ஒரு தடவை திரும்பிப்பாரு. முகலாய சாம்ராஜ்யம் செறிஞ்சிருக்கு, பிரிட்டிஷ் பேராசு திரும்பியிருக்கு, எங்க சேர சோழ பாண்டியர் அரசு விழுந்திருக்கு, விஜயநகர பேரரசு விழுந்திருக்கு. நீ ஒன்னும் கிடையாது, திராவிடம்னாவே என்னன்னு தெரியல உனக்கு. நாங்கள் தமிழர்கள் என்றவன் யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர், என்னை ஒரு 2 வருஷம் வச்சு செஞ்சாங்க. நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன்,
கடைசியா தமிழ் தேசியம், பாசிசம், சாவனிசம், செப்பரேட்டிசம், தேச துரோகம், கராகம், இதை ஆயா என்னங்க ஒன்னும் கண்டுகளை ஏறி அடிச்சுக்கிட்டே போனேன். இப்ப அடி வலுவா விழுந்தவன நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இப்ப சமத்துல நிக்கிறான். இப்ப 26 போட்டம்னு வச்சுக்க ஒரே அடி. அப்ப தமிழ் தேசியம் என் தேசமடா, பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாங்கள் தமிழர்கள், எங்கள் மொழி தமிழ், எங்கள் நாடு தமிழ்நாடு, எங்கள் தேசம் தமிழ் தேசம், எங்கள் அரசியல் தமிழ் தேச அரசியல். இப்படி நாங்கள் வாழுகிற பூமியை நாசமாக்கும் திராவிடம், பாதுகாக்க துடிக்கும் தமிழ் தேசம், இந்த ரெண்டுக்கு மேற்பாடு இருக்கு. நீ மலை காசு பணம் துட்டு வெட்டு, திராவிடம் இந்தியம் தமிழ் தேசம் என் பூமி தாயின் மார்பு. மலை மார்பில் இருந்த அருவி, அருவியில் இருந்த ஆறு, ஆறில் இருந்து நீரு, நீரில் இருந்து சோறு, சோறில் இருந்து வயிறு, வயிறில் இருந்து உயிர், உயிரில் இருந்து வாழ்க்கை. என் பூமி தாயின் மார்பு, பல கோடிக்கணக்கான உயிர்களின் வாழ்விடம். ஐயோ என் தாயின் மார்பு வெட்டாதே, இது தமிழ் தேசியம். இது என்னது மரம்? மரம் காசு பணம் துட்டு வெட்டு இந்தியம் திராவிடம். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். மரம் மூச்சு காற்று என் உயிர். மரம் பறவை பச்சிகளின் வீடு கூடு உணவு. மரம் நிழல், மரம் மலை, இதெல்லாம் யார்? தமிழ் தேசியம். பல கோடி பனை திட்டம், 10 பசுமை திட்டம், தமிழ் தேசியம். இப்பதாண்டா பனை விதையை நடுறாங்க, இப்பதாண்டா பனை விதையை பாக்குறாங்க திராவிடங்க. யாரு எங்கால ஏன்னா பனை விதை பனை பனைங்கிறானே. சரி எல்லா ஓட்டம் அவனுக்கு போயிருமோ? 36 பேர் போட்டானே, ஒருவேளை இன்னொரு 36 போட்டா நம்மள போட்டுருவான அவன். அப்ப என்ன பண்றது? பனை விதையை நடுகிறோம். எங்க நடுற? யார் நடுற தெரியுமில? பதநீர் இனிப்பா இருக்கே சக்கர போட்டியில. உங்களை எல்லாம் எங்கடா கொண்டு எந்த காலவையில வச்சுரா? என்ன பத்த அம்மா தாங்க முடியல சாமி. இருந்தா தானே தெரியும். அவன்கிட்ட போய் நீ தெரிஞ்சா சொல்ல மாட்டாங்களா இவனுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. அது ரெண்டும் நம்ம ஒண்ணுதான், திராவிடம் ஒண்ணுதான், இது இது ஒண்ணுதான், ரெண்டு கண்ணுதான். ஐயோ சாமி, இப்படி ஒரு கொடுமையை நான் பார்க்கல. டேய், திராவிடம்ங்கிறது தமிழர்களை ஆள வேண்டும் என்று துடிக்கும், தமிழ் தேசியம் தமிழர்கள் வாழ வேண்டும் என்று துடிக்கும். மலையை மணலை காசா பாக்கும் திராவிடம், மலையை பூமி தாயின் மாறாக பாக்கும் தமிழ் தேசியம், மணலை பூமி தாயின் உடல், பூமி தாயின் தசையாக பார்க்கும், நதிகள் நதிகள் நதியினுடைய தோல், ஆறின் தோளாக பார்க்கும் தமிழ் தேசியம், உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல், மணல் இல்லை என்றால் நிலம் வறண்டு விடும், மலை என்று இல்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடும், முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல்லியல் விழுந்து பாலை எனும் படிமம் கொள்ளும், இது தமிழ் தேசியம். எம் சாண்ட் குவாரி அவருக்கு நீ எழுதி வச்சுக்கடா, நான் உண்மையிலேயே என் முன்னவர்கள் என் மொழிக்காக என் இனத்திற்காக போராடி செத்த மான மறவர்களின் மூச்சு காற்று இந்த மண்ணிலே உலாவது உண்மையானால், அதை நாங்கள் சுவாசிப்பது சத்தியமானால், ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரின் பிள்ளைகள் நாங்கள் என்பது உண்மையானால், ஒரு நாள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி இதே கல்குவாரிக்குள் அந்த வெட்டி எடுத்திருக்கிற குழிக்குள்ளே அள்ளி வித்தவன் அம்பிட்டு பிறையும் இதே போக்கில் இல்ல தூக்கொண்டி போட்டு நாம் புதைக்கல, நீ பாட்டேற பார்த்துக்கிட்டே இருங்க. அவர் மேல இவனுக்கு ஏதோ வெறுப்பு இருக்காங்க. ஐயோ ஐயோ,
ஒண்ணும் கிடையாது. நாம பதவிக்கு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையில்லாம் கிடையாது. வாக்கு எண்ணும் போது வென்றுட்டாங்க, இவங்க வந்துருவாங்க, ஆட்சி அமைக்க போறாங்கன்னாவே எல்லாம் சரி, எல்லாம் சரியாயிரும். எப்படி அதுவா நடந்துடும். வட இந்திய 1.5 கோடி பேர் வந்துட்டானே, நீ எழுதி வச்சுக்க எப்படி பசியர்னா எப்படி ட்ரெயினர்னா தெரியாது, போயிடுவான். ஐயோ கிளம்பிடுவான் 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 கிளம்பிடுவான். எங்கால குடிச்சிட்டு குப்பரப்படுத்தலாம் கிடக்க முடியாது, வேலைக்கு போகணும் தம்பி. வந்தவன டாஸ்மா இருக்க இழுத்து பூட்டை போட்டு மூடிடுவேன். அப்ப நாங்க மதுக்கு அதான் பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு திறந்து விட்டுருவன. கன்னியாகுமரியா வாழ்விடத்திலே அரசு வேலை தொழிற்சாலை, தென்னை, தென்னையை வச்சு என்னென்ன தொழிற்சாலை பார், தேங்காயில இருந்து தேங்காய் எண்ணெய் எடுக்க, தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிறது, தேங்காய் நார்ல இருந்து கட்டுறது, டே ஒரு கட்டில் 40,000 ரூபாயா, இந்த என் தம்பி முத்துக்குமார் இருக்காங்கல்ற அமெரிக்கால ஒரு கைத்து கட்டில் 40,000 ரூபா இருக்கு பயல. தீபாவளி நம்ம கொண்டாடுறது இல்ல, கொண்டாடாத நம்ம சொந்தங்களுக்கு, இந்த கொண்டாடுற சொந்தங்களுக்கு இனிப்பு கொடுக்கணும். என் மனைவி காயல் போயிட்டு ஓலை கொட்டானில் கொடுக்கணும், பிளாஸ்டிக்கை ஒழிக்கணுங்கிறது. ஆனால் ஓலை கொட்டான் வாங்க போகுது, ஒரு கொட்டான் 650 ரூபாடா வயதுக்கார பிள்ளை. எங்கே இருக்குன்னு தெரியாம, பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாம, பிக்காளி போய் சாராயத்தை வச்சு நம்மளை சாடிச்சுக்கிட்டு இருக்கேன். பாலின் சந்தை மதிப்பு 9,00,000 கோடி. ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுக்குறேன் இல்லடா நான், அதுக்கு பதிலே இல்லை. என்னப்ப கருப்பட்டி பால் எல்லாமே தெரிய பயப்பா. ஆவின் பால ஆந்திரால இருந்து வாங்கி கொடுக்குறேன் இல்லை நான், நானே வளர்த்து கொடுப்பேன். மாடு நம் செல்வமடா, மாடு மாடல்லடா. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல, மற்ற வேண்டாண்டா வள்ளுவ பெருமகனார். கல்விதான் செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம். எப்படி மாடும் நம் செல்வமடா, மாடு இல்லடா அது பைத்தியக்கார. மாட்டு இயற்கை வேளாண்மை செய்யணுமா, ஆர்கானிக் ஃபுட்டு வேணுமா, ஆடு மாட்டு கழிவு இல்லாம மயிர் நாடா வரும் இயற்கை உரம், முட்டாப்பழ முட்டாப்பழ. உங்களை எல்லாம் எந்த எந்த மரத்துல கட்டி வச்சு அடிக்கிறது, கரும கரும. ஏய் நான் உன்ன கெஞ்சி கேக்குறேன், ஒரு முறை தான் கொடுத்து பாரு, கொடுத்துட்டேப்பா கருணாநிதி மக்களுக்கு. இப்ப சண்டை எப்படி தெரியுமில்ல, கருணாநிதி மகன் ஸ்டாலினா, ஸ்டாலின் மகன் உதயநிதியா, பிரபாகரன் மகன் சீமானா, இதுதான் சண்டை. இனத்தை அழிக்க துடிப்பவர்களா, இனத்தை காக்க தவிப்பவர்கள் துடிப்பவர்களா, ரெண்டுக்கும் வித்தியாசம். நீ இதுக்கு மேல எனக்கு போடல முச்சந்தில விட்டாயின்னு வச்சுக்க, 26க்கு அப்புறம் இதே மாதிரி முச்சந்தில கத்த விட்டாயின்னு வச்சுக்க, ஏன் உன்னை ஒருத்தனாலும் ஐயா ரஜினிகாந்த் சொன்னார்ல, ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, அதுதான் நீ ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப பாரு நம்ம எவ்வளவு தூரம் அடிமைன்னு பாரு, யாரும் நடமாட முடியாத ஒரு முட்டு சந்துக்களை கிடந்து கத்திரிக்கடன்னு விட்டுருக்கான். அங்க போட்ட கூட்டத்தை இங்க போட்டான் பயம். அப்ப என்ன சொல்லும், அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும், அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். என் அருமை தமிழ் சொந்தங்களே, இதை பார்த்த பிறகாவது தெளிவடையுங்கள். இத்தனை கோடி உயிரினங்களின் உடமை இந்த பூமி என்பதை புரியுங்கள். இதை காப்பாற்ற வேண்டும். வணங்குவதற்கு பல கோடி சாமிகள் உண்டு, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான். இந்த பூமியை காப்பாற்றணும். சாமியை காப்பாற்ற பல கட்சிகள் உண்டு இந்த நாட்டில். வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுகிற உலகத்திலே ஒரே ஒரு அரசியல் பேரியக்கம் தான் உண்டு, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உண்டு. சூழியல் ஆர்வலர்கள், பூமியை நேசிப்பவர்கள், இயற்கையின் பேரார்வலர்கள் வருவார்கள். சிறு சிறு இயக்கங்கள், ஒரு சில மனிதர்கள் ஆர்வலர்கள் வருவார்கள். ஒரு அரசியல் பேரியக்கம் உலகில் உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதற்கு காரணம் என் மக்களை இது பேரன்பு கொண்டு காதலிப்பதுதான். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் தம்பி தங்கைகள், இதை புரிந்து கொண்டு இந்த மண்ணை மக்களை காக்க துடிக்கிற உங்கள் பிள்ளைகளின் கைகளுக்கு வலிமை தாருங்கள். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். தமிழ்நாட்டின் முதல் மாவட்டம் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியிலே போட்டியிடுகிற 6 வேட்பாளர்களை நான் தேர்வு செய்து வைத்திருக்கிறேன், ஆகச்சிறந்த வேட்பாளர்களை. சின்னம் எனக்கு வந்த பிறகு முதலிலே தேர்தலிலே வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை இதே கன்னியாகுமரியில் வைத்து அறிவிப்பேன். என்னை பெற்றவர்கள் என் உடன் பிறந்தார்கள், என்னை கைவிட மாட்டார்கள்.
பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக, அதிமுக, இதை விட்டால் கன்னியாகுமரியில் எந்த கட்சியும் வெல்லாது என்ற நிலையை மாற்றி வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியை செய்வார்கள். புரட்சியாளர்கள் வைகுந்தர், ஜீவானந்தம், மார்சல் நேசமணி பிறந்த மண்ணில் அவர்கள் வழிவள வந்த வீர மரபினர், மானத்தமிழ் பிள்ளைகள், வீரத்தமிழ் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெற செய்து